ஹலோ. வணக்கம் நண்பரே. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு ஒரு பிஜேபி நம்பர், உங்க நண்பர் உங்க நம்பர் கொடுத்தாரு. நான் டிஎம் கேட்குறேங்க. சொல்லுங்க. இந்த ராசா பேசுவது எங்க கட்சியில் ஏகப்பட்ட எங்க வருத்தா இருக்கும். ஓகேண்ணா, நீங்க உங்க பேர் எந்த ஊருண்ண? இல்ல இல்ல, அது வேண்டாம், கொஞ்சம் அது எங்க ஏகப்பட்ட பேர். நாங்கள் இந்துக்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம், சீனியர் அமைச்சர்ல வருத்தத்தில் தான் இருக்கோம். ஓகேண்ணா, நீங்க இது வட இந்தியா சேனல் அப்புறம் போடாங்க, போடல, நாங்க சொல்றத நீங்க செய்யுங்க. சரிண்ணா, என்ன செய்யணும்டா? நீங்க எல்லா மாவட்டத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியும் பிஜேபி சரி பயங்கரமான ஒரு போராட்டம் பண்ணி உருவ பொம்மை ஏறிங்க, மீதியை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க செய்யுங்க, நாங்க பாத்துக்கிறோங்க. நாங்க எதை செய்யணும்? ஹலோ, சொல்லுண்ணா. கேக்குதுண்ணா, கண்டிப்பா பண்றேன். நீங்க செய்யுங்க. இவர் தொடர்ந்து இப்படியே பேசுறாருங்க. இவர் நாங்க நேரடியா தொடர்ந்து உங்க நம்பரை நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு போஸ்ட் போட்டு அனுப்புறோம் பாருங்க. வேலூர்ல இங்க ஒரு ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு முழுவதும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அவசியம் இருக்கு. இன்னைக்கு, நாளைக்கு, நாளைக்கு மறுநாள். மன குமுறல இருக்குங்க. ஒரு இந்து மதத்தை திமுக இருந்து வெளியே எடுங்க. ஏன் திமுக நம்ம இருக்கணும்? நாங்க அப்படி நாங்க சொல்றதுக்கு இல்லை. நாங்க எங்க குடும்பம் அப்படி இந்த இவரை பேசுனா நாங்க போக முடியுமா? எங்க குடும்பமே கோயில் கோயிலா போறாங்க. எங்க துர்க்கம்மா, எங்க தளபதி குடும்பம் எல்லாம், எங்க தாத்தா கலைஞரோட தாத்தா அப்பாவே முத்துவளர் கோயில் பூசாரி எல்லாம் சரிதாங்க. இப்படி கிறிஸ்தவனுடைய கைகூலியா இருக்கிற ராஜா, ராஜா வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவினர். அவர் மனைவியோட இறப்பு சடங்கு கிறிஸ்தவரா பண்ணாங்க. அவங்க சொல்ற புரியுங்க. நாங்க வெளியே வந்தா ராஜா வந்து இன்னும் கூடாரம் ஆயிரும், வேற மாதிரி கூடாரம் ஆயிரும். நாங்க உள்ள இருந்தா தான் நாங்க வந்து எங்க தளபதி எடுத்து சொல்ல பேச முடியும். கண்டிப்பாங்க. எங்க கட்சி எல்லாமே ஆன்மீகவாதி. எங்க தளபதி சொல்ற 90% இந்துக்கள் உண்டு. வேலூர், நான் வேலூர் மாவட்ட சேர்ந்தவர் தான். எங்க ஊர்ல இருக்கிற மாவட்ட சேர்ந்த நந்தகுமார் இறைபக்தியாளர், இந்த ஊர்ல இருக்கிற கார்த்தி எம்எல்ஏ இறைபக்தியாளர். நாங்க சொல்றது கிளங்கறேன், அவர் ராசாவோட தொடர்பு வந்து பிஏட்ட பேசுனதுக்கு நாங்க அப்படிதான் பேச முட்டாருங்க. வேற மாதிரி பேசிட்டு மாத்திக்கிறோம் அப்படி பண்றாரு. நீங்க என்ன செய்யுங்க? அண்ணாமலை எங்க வந்துட்டார வாரணாசியில இருந்து வண்டா வண்டா எல்லா எல்லா இடத்துலயும் புகார் கொடுத்துட்டு இருக்கோம். அது ஆர்ப்பாட்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு. புகார் கொடுக்குறது மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு 1000 பேர் திரட்டி உருவ பொம்மை ஏற்று இது பெரிய இஷ்யூ ஆகுங்க. கண்டிப்பா இஷ்யூ ஆகிங்கடா. ஆட்டோமேட்டிக்கா பொதுச் செயலாளர் பலவையும் உயிரின குழுவையும் சஸ்பெண்ட். அதை என்னென்ன செய்யணுமோ திமுக நிர்வாகிகள் செஞ்சிருவாங்க. கண்டிப்பா. ஆனா அது உள்ளவையில் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இதை அரசியல் இழுக்கணும், எந்த அளவுக்கு உள்ள இஷ்யூ பெருசாக்கணுமோ அந்த அளவுக்கு பெருசாக்குங்க. யார் நீங்களும் நம்ம பெருசாக்கணும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பண்ணிட்டு தான் இருக்க. இவன் ராஜா இன்னைக்கு பேசுனா, 2 நாளைக்கு முன்னாடி அந்த யூடியூப் சோத்தவங்க அவன் பேசுறான், தொடர்ந்து பேசிட்டு இருக்கான், தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்கு. நீங்க ராஜா பேசுறது வயதுல தான். ஒரு பொண்ணு காளிவியை வந்து இழிவுபடுத்தி பேசினா, அதுக்கப்புறம் அந்த இவன் இருக்கான் பாருங்க, அந்த நடராஜர் இழிவுபடுத்தி பேசினா அவனை கூப்பிட்டு பாராட்டு தெரிஞ்சாரு உங்க அமைச்சர் மாசு. எடப்பாடி தாயார பேசுனதுக்கு கொங்கு பட்டு ஒரு எவ்வளவு நிமிஷத்துக்கு தீ வச்சாங்க தெரியுமா? ஒரு தொகுதிக்கும் ஒரு இது, ஒரு ஒரு தொகுதிக்கு 1000 பேர் கூப்பிட்டு அவங்க அம்மா தீய போகும் ஏறிச்சா அது இந்தியா லெவலில் அன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. ஆமா ஆமா, அதை செய்யுங்கன்ற. இப்ப ஒரு ஒரு மாவட்டத்துக்கு நீங்க ஒரு 500 பேர் கூடுங்க, உருவ பொம்மை ஏறிங்கன்ற. கண்டிப்பா செய்வேன். அதை செய்ய சொல்ல, அதை செய்யுங்க. நீங்க அதை செய்யுங்க, மீதி நாங்க தன்னால் நாங்க பார்த்துக்கோங்க. நல்லது நல்லது, கண்டிப்பா செய்வேன். ஓகே ஓகே, எல்லாம் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. சரிண்ணா, ஓகே, நன்றி.